லண்டன் ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் 100,000 தீபங்கள் ஏற்றும் தீப வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. லண்டன் மாநகரில் என்ஃபீல்ட் ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தில் உலக மக்கள் நலமுடன் வாழ இறையருள் வேண்டி உலகில் முதன் முதலாக 100,000 தீபங்கள் ஏற்றும் நிகழ்வு கடந்த மாசிமக நன்னாளில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் 5ஆம் தேதி பங்குனி உத்தரம் வரை தீப வழிபாடு நடைபெற உள்ளதாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜ குரு ஸ்ரீ ஐயப்ப தாச சாம்போ சிவ சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். லண்டன் மாநகரிலே என்ஃபீல்ட் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி செய்கின்ற ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே 100,000 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பான உன்னதமான இந்த தீப பூஜை வழிபாடு மாசி மகத்தன்று ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. சகல அடியார்களும் அவரவர்களுடைய பெயரினாலே, குடும்பத்தவர் பெயரினாலே அந்த ஒவ்வொரு தீபங்களை எடுத்து வைத்து ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, நம் வீட்டிலே ஏற்றுகின்ற விளக்கு அந்த இல்லத்திலே ஏற்றப்படுகின்ற தீபமானது இருளை கெடுப்பது போல, இந்த உலக க்ஷேமத்துக்காக இந்த லண்டன் மாநகரிலே என்ஃபீல்ட் நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே 100,000 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற இந்த சிறப்பானது ஒரு உன்னதமானதாக போற்றப்பட வேண்டியது. இவ்வாறு இந்த ஆலயத்திலே கடந்த ஆண்டுகள் கோடியர்ச்சனை நடைபெற்றது. அதேபோல 33 குண்டங்களுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக இப்பொழுது 100,000 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற இந்த தீப வழிபாடு சகல அடியவர்களும் கலந்து கொள்ளுகின்ற வகையிலும் லோகக்ஷேமத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முயற்சி அனைவருக்கும் நல்ல பலனையெல்லாம் கொடுக்க வேண்டும். ஆலய நிர்வாக சேவினர்களுக்கும் ஆலயத்தினுடைய பிரதம குருவாயிருக்கின்ற கமலநாத குருக்கள் அவர்களுக்கும் வந்தி வணங்கி வழிபாடு செய்கின்ற சகல அடியவர்களுக்கும் அன்னை ஸ்ரீ நாகபூஷணி அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவள்ளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான செல்வங்களையும் மனித வாழ்விலே பெற வேண்டிய 16 செல்வங்களும் பெறுகின்ற வகையிலே அன்னை அருள்வாளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த 16 செல்வங்களை அபிராமி பெற்ற பல பாடல்களிலே குறிப்பிட்டார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.